வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணிகள் தொடர்பாக அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமைக் கழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு நேற்று ஆலோசனை நடத்தினார். இதற்கான கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட 9 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதேபோல அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு என 2 தரப்பினரும் பங்கேற்றார்கள். இந்நிலையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வந்த ஓ பன்னீர்செல்வம் தரப்பைச் சேர்ந்த கோவை செல்வராஜ் அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அமர்ந்து கொண்டார். சில நிமிடங்கள் கழித்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் வந்தார்கள். அப்போது அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் கோவை செல்வராஜ் அமர்ந்திருப்பதை கவனித்த ஜெயக்குமார் அதிமுக பெயர் பலகையை தங்கள் பக்கம் நகர்த்தி கொண்டார். இதனால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. பிறகு கூட்டம் முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த கோவை செல்வராஜ் பேசும்போது கூட்டத்தின் போது ஜெயக்குமார் பலகையை நகர்த்தி வைத்தார். தரமில்லாத செயல்களை செய்பவர்களை தரமான மனிதர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். இது ஒரு கேவலமான செயலாகும். அமைச்சராகவும் எம்எல்ஏவாகவும் இருந்தவர் இது போன்ற செயல்களை செய்வது கேவலமாக இல்லையா? ஜெயக்குமார் முதலில் அதிமுகவா இல்லையா? அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான். அவர்தான் கட்சியை வழி நடத்துகிறார். சிங்கம் சிங்களா தான் வரும். அண்ணன் அனுப்புகின்ற ஒரு ஆள் போதும். இது போன்றவர்களை அடைக்கிவிடலாம் என்று அவர் பேசியுள்ளது எடப்பாடி பழனிசாமி தரப்பினரை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது.